வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முழுக்க முழுக்க வந்து இயற்கையான அந்த உணவே மருந்துன்னு சொல்லுவாங்களா அந்த இதுக்கு முக்கியமான கிழங்கு வெரைட்டிகள் தான் கொஞ்சம் இதை பார்க்குறோம் இது வந்து நான் தற்சமயமாக அந்த மேற்கு மலை தொடர்ச்சியில் உள்ள ஒரு மலை கிராமத்துக்கு போகும்போது அங்கே ரோட்டாரமாக இருந்த ஒரு கடையில் பார்த்து எடுத்த ஃபோட்டோஸும் வீடியோவும் தான் இது அந்த கிராமத்தில் வந்து இது பண்ட மாற்று முறையில் மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து இவங்க இந்த கிழங்குகளை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வேறு அவங்களுக்கு தேவையான பொருள்களை கொடுக்குறது தான் அங்கே உள்ள வழக்கம் அப்படி இப்போ இருந்த ஒரு கடையில் தான் நான் இதோட விலை கேட்கும்போது அதை சாப்பிட்டு பார்க்க சொன்னாங்க இனி உள்ளதை பாருங்கள்

இது சீனி கிழங்கு அப்படிதானே சீனி கிழங்கு தானே இது சீனி கிழங்கு இது வந்து கேப்பேன் இந்த இது என்னது சாம்பங் கிழங்கு அந்த பெரிய இது அது சாம்ப கிழங்கு வந்து எப்படி ஒரு சட்னி அரைச்சிருக்காங்க பாருங்கள் தொழில் அதை வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன் யூடியூப்ல தெரியும் ஆமாம் ஆக்சுவலி அது காரமும் இது வச்சு சாப்பிடும்போது எவ்வளவு சாப்பிடலாம் போல இருக்கு அவ்வளவு சத்தும் உள்ளது இது இது வந்து சாப்பிடுங்க இது வந்து காய்ச்சல் கிழங்குங்க இதையும் சாப்பிட்டு பார்க்குறேன் இது ரொம்ப நல்லா இருந்தது இது இந்த சேப்பங்கிழங்கு அது காந்தாரி மிளகு பொடியாக இருக்க காந்தாரி மிளகு இதில் வந்து காந்தாரி மிளகு தான் சேர்த்துருக்காங்க மிளகாய் காந்தாரி மிளகாய் ரொம்ப நல்லாயிருக்கு இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே ஆக்சுவலாக நான் வந்து அதாவது காலைல டிஃபனே பண்ணல வெறும் வயத்தில் சாப்பிட்லாங்கல்ல நான் இதை சும்மா தைரியமாக சாப்பிடலானுங்க சாப்பிட்றேன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி இந்த கிழங்குகளை கூட வாங்கி நம்ம வர வேணும் உப்பு போட்டு வைக்கணுமோ உப்பு போட்டு அவிச்சுக்கிட்டு அப்படியே இந்த காந்தாரி மிளகாய் சட்னியும் தனி மிளகாயும் புளியும் புளியும் உப்பு காந்தாரி மிளகாய் கொஞ்சம் போல பொடி கொஞ்சம் உப்பு இவ்வளோ தான் இதுக்கு வந்து இது ரொம்ப ரியலி இதை சாப்பிட்ட உடனே நான் வந்து வீட்டுக்கு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டேன் ஏன்னா இதை வந்து மார்னிங் டிஃபனுக்கு இனி நம்ம டெய்லி எடுத்துக்கலான்னு முறையில் இது வந்து நான் உடனே வாங்கிட்டேன் ஏன்னா அந்தளவு ருசி அந்த சட்னியும் காந்தாரி மிளகாயும் அவங்களே தந்தாங்க ஸோ வந்து எனக்கு அந்த ஒரு கிலோ இதுக்கு எவ்வளோ சட்னி தேவைப்படுமோ அந்த பக்குவமும் அவங்களும் அவங்க சொன்னதை கேட்டோம் நான் அதே மாதிரியே வைக்கணும்னு முடியல அதை காந்தாரி மிளகாயும் கொஞ்சம் அவங்க அது ஃப்ரீயாக தான் தந்தாங்க உண்மையிலே ரொம்ப அன்பானவங்க தான் அந்த கிராமத்து மக்கள் ஸோ வந்து தந்தாங்க அதையும் நான் கொண்டு வந்துட்டேன் வாங்கிட்டேன் இந்த பழங்களை பார்த்திங்களா அந்த கடையில் உள்ள பழங்களை பாருங்கள் எல்லாமே மலையில் இயற்கையாக எந்த ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்து வாங்கி இவங்க கொஞ்சம் லாபம் வச்சு விற்கிறாங்க அதுதான் ஆக்சுவலாக எங்கே நடக்குது எல்லாமே நம்ம ஆர்கானிக்காக விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த கடைகளில் உள்ளதை விடவே கூடாது அதுவும் இந்த மாதிரி உணவுகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிழங்கு வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நான் வந்து இனி மார்னிங் டிஃபனாகிட்டே எடுக்கணும் அப்படின்ற இதுக்கு அவ்வளோ ருசி இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் விடவே மாட்டீங்க ஏன்னா நோய்கள் வந்து வராமல் இருக்குன்னா நம்ம வந்து எல்லோரும் சொல்கிறோம் கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணுறதுனால வருது அப்படின்னு ஸோ அதை தவிர்க்கணா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிழங்கு ஐட்டங்களை கண்டிப்பாக எடுக்கலாம் ஏன்னா நானே ஃபஸ்ட்டு பயந்தேன் வெறு வயதில் சாப்பிடும்போது எதுவும் கிழங்கு வெரைட்டிகள் எதுவும் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னால் இதில் சேர்ந்திருக்க அந்த கிழங்குகள் ஆரோ ரூட்டுன்றது வந்து குழந்தைகளுக்கு ஆரோ ரூட்டை பற்றி தான் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரியும் அவ்வளவு சத்தானதுகள் அதே மாதிரி இந்த அன்னாசி பழமும் எல்லாமே நேச்சராக அப்படியே அங்கே இயற்கையிட்டே விளைஞ்சி வர்றது எந்த ஒரு ரசாயனமும் கல கலக்காதது அதனால இது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் நமக்கு ரேட்டு மாதிரி தெரிஞ்சாலும் பரவாயில்ல இதில் நம்ம பேரமே பேசலை இந்த பழங்களும் அப்படி தான் செவ்வாழை வந்து இந்த ருசி தனி இது கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதனோட ருசியே தனி தான் அப்படி எல்லாமே நல்லா இருந்துச்சு அதே போல் என்ன எனக்கிட்ட வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் நிறையா பேர் வந்து இந்த ஆர்கானிக்கு இதை ரொம்ப விரும்புவாங்க அவங்களுக்காண்ட்டி அவங்கள்ட்ட கேட்காமலே இந்த இதில் இருக்கிற அவ்வளோ அநாசு பழத்தையும் நான் வந்து ஒரு ஸ்டாக்கில் கட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ வந்து வாங்கிட்டு வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஏன்னா ஆர்கானிக் பிரியர்கள் வந்து ஆர்கானிக் அதை வந்து அதில் வந்து எந்த ஒரு மாற்று இதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு வாங்கி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன் ஸோ வந்து சப்போஸ் நீங்களும் இதே மாதிரி இருந்து சிலவங்களுக்கு அந்த நோய் வராமல் பாதுகாக்கணும் எல்லாம் உங்களுக்கு ஆசை இருந்தால் சப்போஸ் இது வந்து அடிக்கடி கிடைக்காது கிடைக்கும் போது தான் இதெல்லாம் நம்ம உங்களுக்கு நான் அனுப்பி அந்த ஒரு உதவி மட்டும் செய்ய முடியும் ஸோ வந்து இந்த மாதிரி இது வேணும் அப்படின்னா உங்கள் இதை என்ன என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அது கிடைக்கிற டைம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுறேன் கண்டிப்பாக நான் அந்த உதவி செய்வேன் ஏன்னா நோய் இல்லாமல் எல்லோரும் வாழணும் கண்டிப்பாக அது அதுக்கு நான் கண்டிப்பாக என்னோட உதவேன் அப்படி என்னால் முடியலைன்னா கூட நான் உங்களுக்கு அவங்க அந்த கடை வச்சுருக்காங்களா அவங்களோட காண்டாக்ட் நம்பரை தரேன் நீங்கள் அவங்கள்ட்டே நேராக பேசி அவங்கள அனுப்ப சொன்னால் அவங்க கூட உங்களுக்கு அனுப்பி தருவாங்க இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க இவங்களுக்கு வந்து வியாபாரம் நோக்குன்னு கிடையாது ஜஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு சின்ன லாபம் அவங்களோட அவங்க ஏன்னா இது வந்து கிராமத்து கடை தான் மலை மலை கிராமத்து கடை தான் அங்கே கிடைக்கிறதுல வந்து எந்த ஒரு கலப்படமும் இருக்காது அப்படி ஒரு இது அவங்களால முடிஞ்சுன்னா அவங்களே அதை கொரியர்லாம் அனுப்பி தந்துடுவாங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே